ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் 5ஆம் வகுப்பில் அளவைகள் அப்படிங்கிற பாடத்தை நாம் பார்க்கலாம். அதாவது 4வது பருவம் 3 இருக்கக்கூடிய 4வது யூனிட்டில் அளவு 4ல் வரக்கூடிய பயிற்சி 4.1 இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். அதில் அவங்க பாருங்கள், போர்டில் போட்டிருக்கேன். முதல் கணக்கு 7m 5cm. இப்போ 7m 5cm இருக்குது இல்லைங்களா, இது என்னவா மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா சென்டிமீட்டராக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இது என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த வாய்ப்பாட்டில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன 10 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 1 டெசிமீட்டர் அந்த வாய்ப்பாடு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் அது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஸ்லைடில் போடுறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்னா, சென்டிமீட்டராக மாற்ற, அப்போ நமக்கு 1 மீட்டர் அப்படிங்கிறத 100 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ 7 மீட்டரில் என்ன இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட், எவ்வளோ இருக்கும், 700 சென்டிமீட்டர் 700 சென்டிமீட்டர். ஓகேவா, இப்போ பாருங்கள், 7 மீட்டர் என்ன பண்ணலாம், 700 சென்டிமீட்டர். சரி, 700 சென்டிமீட்டரை மாற்றிட்டோம். அது 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர், அப்போ 7 மீட்டருக்கு 700 சென்டிமீட்டர். கணக்கில் முதல்ல எத்தனை கொடுத்துருக்காங்க, 1-5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. முதலே 1-5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது 2 5 சென்டிமீட்டர் சரிங்களா, 705 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதா நமக்கு விடை. ஓகேங்களா, அடுத்த சம் போடலாம் பாருங்கள். அடுத்து 2வது கணக்கு 505 மில்லிமீட்டரில் எத்தனை சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர் இருக்குது அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. சரிங்களா, நமக்கு ஏற்கனவே தெரியும் 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். சரிங்களா, 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அப்போது 505 மில்லிமீட்டரில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அதுக்கு 100 மில்லிமீட்டர் அப்படின்னா எவ்வளோ இருக்கும், 10 சென்டிமீட்டர். அப்போ 505 மில்லிமீட்டர்னால் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 100 மில்லிமீட்டருக்கு 10, அப்போ 505னா 500க்கு 5 சென்டிமீட்டர். 500க்கு 5 சென்டிமீட்டர் ஆ சாரி 500க்கு 50 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு 5 வருது இல்லையா, அந்த 5க்கு என்ன பண்ணணும்னா 5 மில்லிமீட்டர். சரிங்களா, அப்போ விடை எடுக்கிறபோது 50 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் இதுதான் நமக்கு விடை. சரிங்களா, பாருங்கள் அடுத்த கணக்கு 326 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர். அப்போது என்ன பண்ணிக்காங்க, 1 மீட்டரில் 10 சென்டிமீட்டர் 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்கு. 1 மீட்டரில் 100 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது 326 மீட்டரில் எவ்வளோ இருக்கும், 326 பெருக்கல் 3. அப்போது 326 2 செய்யலாம். அப்போ எவ்வளோ வச்சு பாருங்கள், 32600 சென்டிமீட்டர். சரிதான், 32600 அப்படிங்கிறீங்க சென்டிமீட்டர் தான், இங்கிலீஷில் சிஎம் அப்படின்னு சொல்லுவோம். 32600 சென்டிமீட்டர் இது. அடுத்து பாருங்கள், அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 4வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 30 மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியுது 1 கிலோமீட்டரில் எவ்வளவு இருக்குது அப்படின்னா 1000 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டரில் 1000 மீட்டர் இருக்குது. அப்போது 5 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்கும், 5000 மீட்டர் இருக்கு. சரிங்களா, இப்போ மீட்டர் அத்தனை மாற்ற சொல்லிக்கிறாங்க நம்ம புத்தகத்தில். அப்போ 5000 கிலோமீட்டரை 5 கிலோமீட்டரை மீட்டராக பார்த்தோம், 5000 மீட்டர். அடுத்து ஒரு 30 மீட்டர் இருக்குது. அப்போ மொத்தம் 2 சேர்த்தம்னா எவ்வளோ வச்சு, 5030 மீட்டர். சரியா, அடுத்த கணக்கு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த கணக்கு 650 சென்டிமீட்டரை என்னவா சொல்லிக்கிறோம், மீட்டர் சென்டிமீட்டராக பிரிச்சுறது சொல்லிக்கிறாங்க. நமக்கு தெரியும் 100 சென்டிமீட்டருங்கிறது 1 மீட்டர். அப்போ 650 சென்டிமீட்டரை என்ன பண்ணலான்னா,
ஆறுநூற்றம்பதை இந்த 100 வகுத்தோம் அப்படின்னா நமக்கு மீட்டரில் கிடைக்கும். சரிங்களா? அப்போ 650 100 வகுத்தல் என்ன அப்படின்னா பாருங்கள், 100 வகுத்தல் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுப்போ 100 வகுத்தல் வகுக்கும் இந்த நம்பர் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. கீழே எத்தனை சைபர் இருக்குது? 2 சைபர், 2 சைபர் தள்ளி பிடிச்சிங்க. அப்போ 6.5 முன்னால் இருக்கிறது மீட்டர், பின்னால் புள்ளி, பின்னால் வர்றது சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ என்னது 6 மீட்டர் 50 சென்டிமீட்டர். சரிங்களா? இதை வந்து கோடி இடத்து நிரப்புகள் இருக்கக்கூடிய கடைசி கணக்குக்கான விலை. சரிங்களா? பாருங்கள், அடுத்தது சரியா தவறா. 2வது இருக்கக்கூடிய சரியா தவறு குவார் ஃபால்ஸில் முதல் கணக்கு 600 மீட்டர் அப்படிங்குது 6 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க. கிடையாது. அதாவது 600 மீட்டரில் 1 மீட்டரில் 1 மீட்டருக்கே பார்த்திங்கன்னா 1000 மீட்டர்லேயே 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 600 மீட்டர் அப்படிங்கிறது 6 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க. கிடையாது. இது ரா. அடுத்து 7000 மீட்டர் சேர்ந்தது 7 கிலோமீட்டர். இது வந்து சரியான சரி. எப்படின்னா 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். அப்போ 7000 மீட்டர் சேர்ந்து 7 கிலோமீட்டருங்கிறது சரி. அடுத்து 400 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 4 கிலோமீட்டரா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். ஆனால் இவங்க என்ன கொடுத்தா 400 சென்டிமீட்டர் 4 கிலோமீட்டருங்கிறாங்க. அப்போ இது தவறு. அடுத்து 770 மில்லிமீட்டர் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது 77 சென்டிமீட்டரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர். அப்போ 770 மில்லிமீட்டர் 77 சென்டிமீட்டர். இது சரி. சரிங்களா? இது சரி. அடுத்து பாருங்கள், 900 மீட்டர் அப்படிங்கிறது 90 மில்லிமீட்டர் அப்படிங்கிறாங்க. கிடையாது. அப்போது என்ன அப்படின்னா 1 சென்டிமீட்டருக்கே 10 மில்லிமீட்டர். அப்போ 900 மீட்டருக்கு 90 மில்லிமீட்டர் தான் வருமா? வராது. அதோட அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இது சரிங்களா? அடுத்தது பார்க்கலாம். இப்போ பாருங்க, அடுத்த கணக்கு 3வது கணக்கில் கண்டுபிடி அப்படிங்கிறதுல முதல் கணக்கு 17 மீட்டர் 45 சென்டிமீட்டரில் 52 மீட்டர் 30 சென்டிமீட்டர் கூட்ட சொல்கிறாங்க. நாம் என்ன பண்ணால் முதல்ல கொடுத்ததை எடுத்து 70 மீட்டர். அதாவது என்ன பண்ணால் ஒரே கணக்கை தான் கூட்ட முடியும். மீட்டர்னா மீட்டர் தான் கூட்ட முடியும், சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் தான் கூட்ட முடியும். அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இப்போ நீங்கள் 2 டேபிள் தான், இது மீட்டர் இது சென்டிமீட்டர். மீட்டரில் என்ன 17 மீட்டர் 45 சென்டிமீட்டர். அடுத்து இதோட எதை கூட சொல்கிறாங்க 52 மீட்டர், 52 மீட்டர் 30 சென்டிமீட்டர். இதெல்லாமா கூட்டலாமா? கூட்டம்னா 5, 7, 9, 6. அப்போ நமக்கு என்ன விடை வருது? 69 மீட்டர் 75 சென்டிமீட்டர். சரிங்களா? 75 சென்டிமீட்டர். பாருங்கள், அடுத்த கணக்கு கையில் புத்தகத்தை வச்சுக்கோங்க. 3வது கணக்கில் 2வது பாருங்கள் கண்டுபிடி அப்படின்னா 2வது என்ன கொடுத்துருக்குன்னா 75 கிலோமீட்டர் 400 மீட்டரை 37 கிலோமீட்டர் 300 மீட்டரையும் 52 கிலோமீட்டர் 750 மீட்டரையும் இந்த மூணையும் கூட்ட சொல்லிக்கிறேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், பிரிச்சுட்டேன். கிலோமீட்டர் தனியாகவும் மீட்டர் தனியாகவும் பிரிச்சுட்டேன். அப்போ முதல்ல கொடுத்துருக்காங்க என்னது 75 கிலோமீட்டர் 400 மீட்டர். பிரிச்சுக்கலாமா? 75 கிலோமீட்டர் 400 மீட்டர். அதோட எதை கூட்ட சொல்கிறாங்க? 37 மீட்டர் 300 மீட்டர். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அதோட எதை கூட்ட சொல்கிறாங்க? 52 கிலோமீட்டர் 750 மீட்டர். இப்போ கூட்டலாம். 0 0 இதை பார்த்தீங்கன்னா 0 0 5 கூட்டம்னா 5. கூட்டும் போது கவனமாக கூட்டணும். 4 3 7 நாளோட 3 கூட்டினா 7. தெரியலன்னா ரொம்ப கவனமாக கூட்டி பழகிங்க. 4வது 3 கூட்டினா 7, 7வது 7 கூட்டினா 14, 7வது 7 கூட்டினா 14. 14 இந்த 4 1வது ஸ்தானத்துக்கு 4 இங்கே போட்டுங்க. மிச்சம் 1 தான் அந்த 1 போட்டது இங்கே போட்டுங்க. நம்ம கூட்டில் கணக்கு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி 1 இங்கே போட்டுங்க. இப்போ கூட்டுங்க, 5வது 1 கூட்டினா 6, 6வது 1 கூட்டினா எவ்வளோ வச்சு கூட்டு பாருங்கள், 6 7 8 9 10 11 12 13 13 கூட்டுங்க 14 15. 15க்கு என்ன பண்ணலாம்? 15க்கு 5 மட்டும் போட்டுடலாம். 15க்கு இந்த 5 மட்டும் இங்கே போட்டு மிச்சம் இருக்கிற 1 அடுத்த ஸ்தானத்தில் பார்த்துட்டு மேலே கொண்டு போய் வச்சு கூட்டலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 1வது 7 கூட்டினா 7வது 1 கூட்டினா 8, 8வது 3 கூட்டுங்க 9 10 11, 11வது 5 கூட்டுங்க 12 13 14 5 16. அப்போது நமக்கு விடை என்ன அப்படின்னா 165 கிலோமீட்டர் 450 மீட்டர். சரிங்களா? இந்த நம்ம கூட்டல் கணக்கை செய்யணும்.
அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்குனா உங்க கணக்குல சி கணக்கு அதாவது என்ன சொல்றேன்னா சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் பிடிச்சுக்கிறாங்க ரெண்டை கூட்ட சொல்லுவாங்க ஒன்று என்ன அப்படின்னா 4 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டரையும் 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டரையும் இதில் 4 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் நான் பிரிச்சுட்டேன் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் தனியாக ஸோ 4 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர் அதோட 5 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டரை கூட்ட சொல்லிட்டாங்க இப்போ கூட்டலாமா கூட்டும் போது பாருங்க 8 9 கூட்டுங்க மெதுவாக கூட்டுங்க பொறுமையாக 8 9 கூட்டினா 9 10 11 12 13 14 15 16 17 பதினேழுக்கு 7 கூட்டுங்க மிச்சம் இருக்கிற ஒன்று இங்கே வந்துட்டு மேலே வச்சுக்கலாம் சரிங்களா சென்டிமீட்டரில் வந்து மேலே வச்சுக்கலாம் சரி எப்போ நம்ம வழக்கமாக கூட்டுறபோது 1.5 சாண்டில் கூட்டுவோம் மிச்சம் வர 10 சாண்டில் மேலே கொண்டு போய் இல்லையா அதே மாதிரி தான் சரிங்களா அடுத்து இதை கூட்டுறோம் 4 1 கூட்டினா 5 5 5 கூட்டினா எவ்வளோ சொல்லுங்க 5 5 கூட்டினா எவ்வளோ வெரி குட் எவ்வளோ 10 அவ்வளோதான் அப்போ இந்த விடையை நம்ம எடுத்தது இல்லாமல் எடுத்ததுக்கு என்ன வரும் 10 சென்டிமீட்டர் 7 மில்லி சரிங்களா இவ்வளோதான் இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணலாம் கழித்தலில் ஒரு கணக்கு சொல்லித்தரேன் அதை வச்சு நீங்கள் எல்லா கணக்கும் நீங்கள் போடுவீங்களாம்மா சரியா பாருங்கள் குட்டீஸ் பாருங்கள் அது அதே பயிற்சி 4.1 4வது கொடுத்துருக்குறேன் கழித்தல் கீழே உள்ள கணக்குகளை கழிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் கணக்கு ஏ கணக்கு பாருங்கள் 15 கிலோமீட்டர் கையில் புத்தகத்தை வச்சுக்கணும் கண்ணுங்களா சரிங்களா 15 கிலோமீட்டர் 450 மீட்டர்லேருந்து 13 கிலோமீட்டர் 200 மீட்டரை கழிக்க சொல்கிறாங்க இதை நாம் கழிப்போம் சரிங்களா பாருங்கள் முதல் எடுத்து கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் 450 மீட்டர்லேருந்து 13 கிலோமீட்டர் 200 மீட்டரை கழிக்க சொல்கிறாங்க கழிக்கலாமா 0 0 கழிச்சா 0 5 5 0 கழிச்சா 5 4 2 கழிச்சா 2 5 3 கழிச்சா 2 அப்போது நமக்கு விடை என்ன வருது அப்படின்னா கழிச்சோம்னா 2 கிலோமீட்டர் 250 மீட்டர் சரிங்களா இதுதான் நமக்கு விடை பாருங்கள் கணக்கில் அடுத்தது பாருங்கள் என்ன போடுறோம் அப்படின்னா 3வது கணக்கு அதிலே கழிக்கல 3வது 2வது கணக்கில் 3வது கணக்கு 5 கிலோமீட்டர் 400 மீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டரை கழிக்க சொல்லிக்கிறாங்க நம்ம கழித்தல் குறி போட்டுக்கலாம் கழிக்கிறோம் 0 0 கழிக்கலாம் 0 0 5 கழிக்க முடியா முடியுமா முடியாது பக்கத்தில் ஒன்று என்ன மாற்றம் ஒன்று வாங்கினா 10 இது ஒன்று கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு 3 ஆயிரும் 10 5 கழித்தோம்னா 5 3 3 கழித்தா என்ன 0 0 சரிங்களா அடுத்து 5 3 கழிச்சோம்னா 2 அப்போ நமக்கு விடை என்ன வருது கழிச்சோம்னா 2 கிலோமீட்டர் 50 இந்த முன்னாள் 0 போட தெரியல 50 மீட்டர் அப்படின்னு போனீங்கன்னா சரிங்களா அடுத்து பாருங்கள் பெருக்கில் ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்து நீங்களே எல்லா கணக்கும் செய்வீங்களாமா தம்பி பாருங்கள் அதே பயிற்சி 4.1 5வது கணக்கு பெருக்களில் உங்களுக்கு நான் 2வது கணக்கை போட்டு காட்டுறேன் மீதி முதல் கணக்கு ஆ ஏ ஆ கணக்கும் இ கணக்கும் நீங்களே போடலாம் சரிங்களா முதல் கணக்கு சொல்லி பாருங்கள் கிலோமீட்டர் மீட்டர் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க 25 கிலோமீட்டர் 300 மீட்டர் கையில் புத்தகத்தை வச்சுக்கணும் கண்ணுங்களா அப்போ 25 கிலோமீட்டர் 300 மீட்டரை 6 பெருக்கணும் பெருக்கலாம் 6 0 வளர்க்கணும்னா 0 நமக்கு தெரியும் எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்கினால் கிடைப்பது 0 அப்போ 6 0 வளர்க்கணும்னா 0 6 0 வளர்க்கணும்னா 0 6 3 வளர்க்கணும்னா வாய்ப்பாடு சொல்லுங்கள் வாய்ப்பாடு மனப்பாடத்தில் இருக்கணும் 6 3 18 6 3 18 18 இதை எட்டிங்க ஓட்டுக்கிற மிச்சம் ஒன்றை இங்கே கொண்டு வச்சுக்கணும் அடுத்த சண்டை மேலே கொண்டு வச்சுக்கணும் வச்சுட்டிங்களா அடுத்த 6 5 பெருங்கன்னா 5 6 30 5 6 30 நீங்கள் 6 வாய்ப்பாடு 5 முறை சொல்லிப்பாருங்க 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 5 6 30 30 இந்த 1 சரி 5 6 30 30 ஒன்று ஏறி வச்சுக்கிறோம்னா அந்த 1 சேர்த்து 30 31 31 இங்கே போட்டுங்க மிச்சம் ஒன்றை இங்கே மேலே கொண்டு வச்சுக்கோங்க சரிங்களா தம்பி அடுத்து 6 2 பெருக்கணும் 1 6 6 2 6 12 பெருக்கிட்டு மேலே இருக்கிற நான் போட்டுக்கலாம் அந்த நம்பரை கூட்டணும் 12 இந்த 3 கூட்டணும்னா 13 14 15 அப்போது 25 கிலோமீட்டர் 300 மீட்டர் 6 பெருக்க நமக்கு கிடைக்கிற விளைவு 151 கிலோமீட்டர் 800 மீட்டர் இதுதான் நமக்கு இந்த மாதிரி நீங்கள் மற்ற எல்லா கணக்கையும் நீங்கள் செஞ்சு முடிச்சு உங்களுடைய டீச்சருக்கு உங்களுடைய கிளாஸ் டீச்சருக்கு நீங்கள் அனுப்பலாம்
சரியா? இந்த பயிற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்களும் இந்த எக்ஸசைஸை இந்த பயிற்சியை செஞ்சு முடிக்கணும். சரியா? வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.